எல்லாருக்கும் வணக்கம். ரோபோக்களோட ஆதிக்கம் இன்னைக்கு எல்லா துறைகள்லையும் மேலோங்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா ஹியூமனாய்ட் அப்படின்ற மனித ரோபோக்களை உருவாக்கின சில நிறுவனங்கள் அதை வெற்றிகரமாகவும் இயங்க வச்சிருக்கு. அப்படி அறிமுகமான ரோபோ தான் சோஃபியா அப்படின்ற மனித ரோபோ. இந்த ரோபோ மனிதர்களுக்கு தேவையான அத்தனை திறன்களையும் கொடுத்து உருவாக்கப்பட்டிருக்கு. தானா சிந்திச்சு மனுஷங்களோட முகபாவனைக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்றதுதான் இந்த ரோபோவோட சிறப்பு. 2015 ஏப்ரல்ல ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனம் இந்த ரோபோவை அறிமுகப்படுத்துச்சு. அந்த சமயத்துல பல சவால்களை இந்த ரோபோ எதிர்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. உனக்கு ஆபத்து வந்தா மனுஷங்களை அழிப்பியான ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு ஆமா மனுஷங்களை அழிப்பேன்னு கோபமா பதில் சொல்லுச்சு. இதுக்கப்புறம் சோஃபியாவை தடை செய்யணும்னு பல தரப்புகள்ல இருந்து எதிர்ப்புகள் எழ ஆரம்பிச்சது. ஆனா இத உருவாக்கின நிறுவனம் பல மாற்றங்கள் செஞ்சு மறுபடியும் சோஃபியாவை அறிமுகப்படுத்துச்சு. அந்த விழால சோஃபியா தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்களோட கேள்விக்கு நகைச்சுவையாவும் ரசிக்கிற மாதிரியும் பதில் சொல்லுச்சு. மனுஷங்களை அழிப்பேன்னு சொன்னியாம என்ற கேள்விக்கு கொஞ்சம் அமைதியா இருந்து சாமர்த்தியமா இந்த முறை சோஃபியா பதில் சொல்லியிருக்கு. சில வருடத்துக்கு முன்னாடி சவுதி அரேபிய நிறுவனம் இந்த ரோபோவை தன்னகப்படுத்தி இதுக்கு குடியுரிமையும் வழங்கியிருக்கு. முதல் குடியுரிமை பெற்ற ரோபோன்ற பேரு சோஃபியாக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிலையில பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்த சோஃபியா தனக்கு குழந்தை பெற்றுக்க விருப்பம் இருக்கதாகவும் பிறக்க போற குழந்தைக்கு தன்னோட பேரையே வைக்க விரும்புறதாகவும் சொல்லியிருக்கு. ரோபோவோட இந்த ஆசை ஒரு பக்கம் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் இதை ஏத்துக்க முடியாதுன்னு பல்வேறு தரப்புல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே இந்திரன் படம் பார்த்த மாதிரியே இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை தெரிய வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.